Hi, hello friends, welcome back to our channel. In this video, we will see how to clean and cook the Kaalan and the benefits. Okay, friends, Kaalan is clean and clean. We will see how to clean the Kaalan packing. So, we will check the expiry date. பொதுவாவே காளான் நம்ம பார்த்தோம்னா அதோட தண்டு பகுதியும் அந்த கொடை மாதிரி இருக்க அந்த ஷேப் பகுதியும் வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ் ஆகி இருக்க மாதிரி பார்த்து வாங்குங்க. அது வந்து ஓபனபிளா இருந்தது அப்படினா உங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷான காளானா இருக்காது. இப்போ ஒரு பவுல்ல நம்ம காளான் எல்லாம் சேர்த்துட்டு அதுல தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். சோ காளான்ல வந்துட்டு சின்ன சின்ன மண் அந்த தூசி அது மாதிரி எல்லாம் இருக்கும். சோ நீங்க ஜென்ட்டலா கொஞ்சம் ரப் பண்ணி எடுங்க. உங்களால முடிஞ்சினா அந்த ஃபர்ஸ்ட் லேயரை நீங்க வந்து எடுத்துருங்க. நாம காளானை வந்துட்டு ட்ரிங்கிங் வாட்டர்லயே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு காளான் வந்துட்டு நிறைய இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இன்னைக்கு கொஞ்சம் தான் சமைக்க போறோம் அப்படினா பாதி காளான் யூஸ் பண்ணிட்டு பாதி அந்த பாக்ஸ்லயே வச்சிட்டு உள்ள ஸ்டோர் பண்றது இந்த மாதிரியான வேலைகள்லாம் நம்ம கண்டிப்பா செய்ய கூடாது. அண்ட் நம்ம கண்டிப்பா ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணவே கூடாது. ஒரு டைம் நம்ம பாக்ஸ்ல இருந்து காளான் எல்லாம் ஓபன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா கண்டிப்பா ஃபுல்லாவே சமைக்கிறதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். And now, I will remove the first layer fully. Okay, friends, we will see the benefits of the Kaalan. There is protein and calcium. So, we will use aged persons. And we will use immunity. So, we will use the same thing. Fat அப்புறம் carbohydrate இந்த மாதிரி எந்த கண்டென்ட்டுமே இதுல இல்ல. சோ வந்துட்டு weight loss persons கண்டிப்பா காளானை வந்து எடுத்துக்கலாம். Then diabetes patients கூட இத வந்துட்டு எடுத்துக்கலாம். And anemic இருக்கவங்க கண்டிப்பா நிறைய காளான் சாப்பிடலாம். காளான்ல வந்துட்டு RBC வந்து ப்ரொடியூஸ் பண்றனால anemic persons-லாம் நிறையவே காளானை வந்து எடுத்துக்கலாம். Okay friends, இப்போ நம்ம காளானோட benefits எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ just வந்துட்டு நம்ம நல்லாவே இந்த லேயர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல கையில நம்ம ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணிட்டு நான் ஓவர் காளான நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஃப்ரெஷ்ஷா வருது பாருங்க. எடுத்து நான் வச்சிட்டேன். Okay friends, now ஒரு 2 or 3 times இப்போ வந்து நல்ல drinking waterல வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். Okay friends, இப்போ வந்துட்டு காளான நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்டு மாதிரி இருக்க அந்த places நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்துட்டு காளான் உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கங்க. கொஞ்சம் பெரிய சைஸா போடுங்க அப்படினா கிரேவில கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. Okay friends, நீங்க வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணிக்கங்க. ஒரு மீடியம் சைஸா இருந்தது அப்படினா ரெண்டு ஆனியன் கட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். Then ரெண்டு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துர்க்கேன். And இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வந்து வச்சிருக்கேன். சோ அத தான் நான் யூஸ் பண்ணிக்க போறேன் இன்னைக்கு. கொஞ்சம் போல மல்லி தழையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கறேன். Next நம்ம ஒரு pan ஹீட் பண்ணிக்கலாம் friends. அதுல தேவையான அளவுக்கு oil சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதுல 1 டேபிள்ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம்.
தென் நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பட்டை 2 கிராம்பு, ஏலக்காய் அண்ட் நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் நல்லாவே வந்து பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் நல்லா வெடித்ததும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லாவே வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் போல் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியையும் அதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய காளான் வந்துட்டு நம்ம சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிடுங்க. காளான் சேர்த்ததும் அதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி வேக விட்டுடலாம். நல்லா பாயில் ஆனதும் காளான்லேருந்து கொஞ்சம் போல் தண்ணி வேற வெளியில் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் மறுபடி ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு 1/2 ஸ்பூன் போல் நான் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் போல் தனியா பவுடரையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் 1 ஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வாட்டர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போல் நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி செமி கிரேவி போல் தான் வைக்கிறேன். ஸோ கொஞ்சம் போல் தான் நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லாவே ஒரு முறை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் போல் அது வந்து பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். நான் ஒரு மிக்சர் ஜாரில் நெக்ஸ்ட்டு 6 பல் தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதோட 1 டேபிள்ஸ்பூன் போல் நான் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் போல் கசகசாவும் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை வந்துட்டு நல்லாவே பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை வந்துட்டு காளான் நல்லா கொதிச்சு வர அந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்மளுடைய இந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நல்லாவே கலந்து விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுடைய மல்லித்தலையெல்லாம் நம்ம போட்டுடலாம் அதில். ஸோ இப்போ நம்ம கிரேவி ரொம்ப கமகமான்னு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் பிகினர்ஸ்க்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோவை ரொம்பவே ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ்.